கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு பரவுவதை அடுத்து தமிழக கேரள எல்லையான வாளையார் உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள பண்ணைகளில் வாத்து, கோழி உள்ளிட்ட பறவைகள் தொற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. எனவே H5N1 எனப்படும் பறவை காய்ச்சல் தமிழகத்திலும் பரவக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதையடுத்து கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதால் கோவை மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான ஆனைக்கட்டி, வாளையார், வேலந்தாவளம், மேல்பாவி, முள்ளி, மீனாட்சிபுரம், கோபாலபுரம், செம்மானம்பதி, வீரப்ப கவுண்டன்புதூர், நடுப்புணி, ஜமீன் காளியாபுரம், வடக்காடு உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு குழுவினர் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கோவை மண்டல கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் பெருமாள் சாமி கூறியதாவது, கேரள மாநிலம் ஆலப்புழாவில் வாத்துகளுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக கேரளா எல்லையான வாளையார் உள்ளிட்ட 12 சோதனை சாவடிகளில் சிறப்பு கால்நடை பராமரிப்பு குழுவினர் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த குழுவில் கால்நடை மருத்துவர், கால்நடை ஆய்வாளர், 2 கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். கோவை மாவட்டத்தில் 1252 கோழி பண்ணைகள் உள்ளன. பறவை காய்ச்சல் பாதிப்பு தொடர்பாக இந்த பண்ணைகளை கண்காணித்து வருகிறோம். மேலும் நீர்நிலைகளில் உள்ள பறவைகளின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர கோழி பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய 432 மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் பறவை காய்ச்சல் அறிகுறி தென்படவில்லை என்று கூறினார்.